உங்களின் ஒருவனாக உரிமையோடு சொல்லுகிறேன், கோபப்படுங்கள். கோபப்படுவது குற்றமல்ல, அநீதிக்கு எதிராக கோபப்படாமல் இருப்பதே குற்றம். நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணத்தின் மூன்றாம் கட்டம் மக்களின் மனதையும் உணர்வுகளையும் ஒன்றாக வெளிப்படுத்துகிறது. இன்று ஆறாம் நாள் பயணமாக தளபதி ஸ்டாலின் சென்றது தருமபுரி மாவட்டத்திற்கு. தமிழ்நாடே தாடம் மாறும் முன்னே எந்தும் வந்து நீதி கேட்கவா. இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் மக்களின் அவலத்தை மாற்றும் என்பது கண்கூடாக தெரிகிறது. மூடி மறைக்கும் அரசாங்கத்தின் முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. மக்களின் எழுச்சி இந்த ஆட்சிக்கு வீழ்ச்சி. ஏன் உழவன் படும் அவஸ்தைகளோ, நாம் அரசுகளின் அலட்சியமோ, அரூரில் மகளிர் சுய உதவிக்குழுவினருடன் கலந்துரையாடல். மகளிர் முன்னேற்றத்திற்காக அவர்களுக்கான சொத்துரிமையை நிலைநாட்டியது திமுக. அவர்கள் சொந்த காலில் நிற்க மகளிர் சுய உதவிக்குழுக்களை தொடங்கியது திமுக என்று ஆதாரத்துடன் பேசினார் ஸ்டாலின். தருமபுரி மாவட்டத்தில்
1990 ஜூலை மாதம் தொடங்கப்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆலமரம் போல பறந்து விரிந்திருப்பது குறித்து மகளிர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 25% மானியத்துடன் 10 லட்சம் ரூபாய் கடன் அளிக்கப்படும் என்று அறிவித்ததோடு சரி, 4.5 ஆண்டுகளாகியும் அதிமுக ஆட்சியில் எதுவுமே நடக்கவில்லை என்ற கருத்தையும் வேதனையோடு முன்வைத்தனர் பெண்கள். உரிமைகளை கேட்டு பெரு, நீதி கேட்கலாம் தொடர்ந்திடு, எதிர்காலம் நமதே விரைந்திடு. 2006 கிருஷ்ணகிரியில சமுத்துவபுரம் திறப்பு விழாவில் 3333 குழுவுக்கு சுழல்நிதி வழங்கினார்கள். 60,000 எங்கள் கிராமத்தில் கந்துக்கார் பைனான்ஸ் எல்லாம் ஒழித்தோம். உங்கள் ஆட்சியில மட்டும்தான் சுய உதவி குழு, அதாவது 50,000 வங்கி கடனாகவும் 10,000 மானியமாகவும் கலைஞர் ஆட்சியில மட்டும்தான் கொடுத்தாங்க. அம்மா ஆட்சியில வந்து 1,000 குடு, 2,000 குடு திருடன் தான் ஆரம்பிக்கிறாங்களே தவிர, ஆனா இதுக்கு லோன் யாருக்குமே கொடுப்பது கிடையாது. அம்மா அவங்க ஆட்சியில வந்து 10 லட்சம் தர, 2 லட்சம் மானியம் தரேன்னு அறிவிச்சாங்க. இது வரையிலும் என்ன ஆச்சுன்றது தெரியல. எங்களுக்கு 2 மாதங்கள் முன்பு September 27 அமைச்சர் பழனியப்பன் அவர்கள் எங்களுக்கு தொழில் கடன் கொடுத்ததாக முத்ரா திட்டத்தில் எங்களுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் நாங்கள் சென்றிருந்தோம் தர்மபுரிக்கு, அங்க போய் அவர்கள் கையாளர்களாக எங்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் அது வாங்கி வந்து இன்னொரு வங்கிகளுக்கு கேட்கிறோம், எங்களுக்கு வந்து இன்னும் வரவே கிடையாதுங்க, அமௌண்ட் வருதோம் நாங்க கொடுக்கறோம் அப்படின்றாங்க. இவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு லோன் கூட வாங்க முடியல, அமைச்சர் கையில கொடுத்தே வரலன்றாங்களே, இந்த ஆட்சி நமக்கு தேவைங்களா? கவலை தீராதோ இங்கே, அவலம் மாறாதோ இங்கே, இவை தொலைத்தோமே இங்கே நீ ஏக்கவா. தக்காளி வாங்க முடியல, பூண்டு வாங்க முடியல, தக்காளி வாங்க முடியல, பருப்பு வாங்க முடியல, சடம்புக்கே நாங்க இதுதான் போடுறோம், அதையும் செய்ய முடியல. ஐயோ நீங்க வந்தீங்கன்னா மத பெண்களுக்கு முக்கியமானது வந்து சாப்பாடு பண்றது, அந்த சாப்பாடு செய்யறதுக்கான காய்கறிகள் விலைவாசி வந்து கண்டிப்பா நீங்க குறைச்சி ஆகணும். ஐயா உங்களுடைய ஆட்சியிலே அஞ்சாம இருந்தோம், யாருக்கிட்ட இப்ப கடம்படாமல் வாழ்ந்தோம், என் மக்களை படிக்க வைத்தோம், என் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம், ஆனா ஆறாமல் அசியாமல் பாலங்கைக்கு வைத்த கலைஞர் அவர்களே, கண்ணாடி மாலையை காற்று நுழையாமல் காயிராக்காரருக்கு கட்டி வைத்த கலைஞர் அவர்களே, உங்களால நாங்கள் எவ்வளவோ வாழ்ந்து கொண்டிருந்தோம், உங்கள் ஆட்சி வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம், ஏற்றி தவிக்கின்றோம். தமிழ்நாடு தாடம் மாறும் முன்னே எந்தன் பின்னே நீயும் வந்து நீதி கேட்கவா. நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறீங்க, ஆக இவ்வளவு பேர் இருந்து ஒரு அமைதியா இருக்கிறீங்கன்னு என்ன காரணம்? அதுதான் மகளிர் சுய உதவி குழு தந்திருக்கக்கூடிய வெற்றி என்பதை நீங்க மனசுக்கு. இதுதான் கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடு எங்கிருந்து வந்திருக்கிறது? மகளிர் சுய உதவி குழு இருந்து வந்திருக்கு. ஆக அந்த சுய உதவி குழுவை தான் கலைஞர் 89 ஆட்சிக்கு வந்தப்போ 90 தொடங்கி அது பறந்து விரிந்து வளர்ந்து கம்பீரமான இருக்குது. ஆக இந்த சுய உதவி குழுக்காக ஏன் தலைவர் கலைஞர் சிந்திச்சார்னு கேட்டீங்கன்னா, பெண்களுடைய முன்னேற்றம் தான் முக்கியம். ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் நிச்சயமாக ஒரு பெண் இருக்கிறார். பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும், பெண்கள் நினைத்தால் ஆட்சி மாற்றத்தை உடனடியாக செய்திட முடியும். அது உங்கள் கையில் தான் இருக்கு. நீங்க எல்லாம் சொந்த காலில் நிற்கணும், யாருடைய தயவை நீங்க எதிர்பார்க்க கூடாது. தன்னம்பிக்கை பெற்றவர்களாக நீங்கள் வாழணும், சுயமரியாதை உணர்வோடு வாழணும். அதற்காக என்ன செய்யணும்? உங்கள் பகுதிகளில் நீங்கள் ஏதேனும் சிறு தொழில்களை செய்யணும், உங்களுடைய வசதிக்கேற்ப அந்த தொழிலை செய்யணும். அந்த தொழிலை செய்வதற்குரிய வசதி எங்கிருந்து வரும்? பணம் வரும். அந்த பணம் எங்கிருந்து? குறைந்த வட்டியிலே வங்கியிலிருந்து நீங்கள் பெற வேண்டும். அதுக்காகத்தான் அந்த சுய உதவி குழு திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. சுழல்நிதி, பொருளாதார கடன், வங்கி கடன் இதெல்லாம் வழங்கப்பட்டுச்சு. இன்னும் ஆதாரத்தோடு உங்களுக்கு சொல்லணும்னா,
முத முதல்ல மகளிர் சுயதை குழு தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுச்சு. அதனுடைய மினிட் நோட்டு தான் இது. இப்போ பத்திரிகையெல்லாம் இருக்கீங்க, பார்த்துங்க, ஆதாரம் இருக்கு கையில். இதையாவது தயவு செஞ்சு, இப்போ 1,000 கோடி ரூபா கொள்ளடிச்சிருக்காங்களே ஜெயலலிதா, அதெல்லாம் கூட பத்திரிகையில் நீங்கள் போடலை, ஆனால் அதை தான் மூடி மறைச்சிங்க. இப்போ நான் சொல்கிறேன், மகளிர் சுயதை குழு ஆரம்பித்தது மினிட் புக்கு இது கையில் இருக்கு. கலைஞர் ஆட்சியில் தான் முதல் முதல்ல மகளிர் சுயதை குழு தருமபுரி மாவட்டத்தில் ஆரம்பித்தது. இதையாவது இந்த பத்திரிகைக்காரங்க போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அரூர் நகரில் வெப்பலம்பட்டி கிராமத்திற்கு சென்றார் தருமபுரி. கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்காக திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் இன்னும் எங்களுக்கு வந்து சேரவில்லை என்றனர் வெப்பலம்பட்டி கிராம மக்கள். காலி குடங்களுடன் தங்கள் கண்ணீர் கதையை பகிர்ந்து கொண்டனர். நம்மளுக்கு டேங்க் கட்டினதோட சரி, தண்ணியே வந்தது கிடையாது. நம்ம ஊருக்கே தண்ணியே வர கிடையாது, பார்க்கவே கிடையாது, பார்க்கவே கிடையாது. உள்ளக்கிற போர்ட் இதே கெட்டு போச்சுன்னா கூட வந்து வேலை செஞ்சு தரது கிடையாது, லைட்டு கிடையாது. சட்டமன்றத்தில் இந்த மாதிரி ஒகேனக்கல் கூட்டு குடி திட்டம் வந்து சில கிராமத்துக்கு போகலன்னு சொல்லி நாங்கள் ஏந்திச்சு கேட்டால் எல்லா கிராமத்தையும் கொடுத்தாச்சு அப்படின்னு சட்டமன்றத்தில் மந்திரி இதுவரைக்கும் கிடைக்கல. தண்ணியே வரல, ஒரு நாள் கூட வரல, இது வரைக்கும் ஒரு நாள் கூட வந்தது இல்லை. ஏதாச்சும் வந்து நின்று இருந்தா கூட பரவாயில்லைங்க, வரவே இல்லைங்க. ஓய்வூதியம் முதிர் வயதில் மனிதர்களின் கடைசி நம்பிக்கை. பாராமுகமாக அதிமுக அரசு இருந்த காரணத்தால் தற்கொலை முடிவை நாடிய முதியவர் முனியப்பனை பார்க்கும்போது கல்லும் கரைந்துவிடும். கடத்தூரில் ஓய்வூதியம் பெற முடியாமல் தவிக்கும் முதியவர்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை பரிவுடன் கேட்டறிந்தார் ஸ்டாலின். கண் பறவை குறைஞ்சிருச்சு. சரிங்க, ரொம்ப நன்றி. அதாவது வந்து எனக்கு உதவித்தொகை நான் 12 வருஷமாக வாங்கினேன் சார் ஐயா. அதாவது வந்து சென்ட்ரல் வாங்கிட்டு இருந்தேன், நிறுத்திட்டாங்க ஐயா. என்ன காரணம்னு தெரியல ஐயா. அதாவது கலெக்டர் ஐயா மனு ரெண்டு முறை கொடுத்தேன், மனு பதில் வரல. அதாவது வந்து இருக்கு சார். யாரும் வரல சார். ஒரு வருஷமா பணம் வர்றதில்லைங்க. நான் 5 தடவை அப்ளிகேஷன் கொடுத்தேன், போய் தாலுகா ஆபீஸ்ல, கலெக்டர்ல, ஆர்டிஓ கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொடுத்தோம். வருவாங்க, விசாரிப்பாங்கன்னு சொல்றாங்க. ஒரு வருஷமா வரல. 2014 ஆகஸ்ட் மாதம் வந்துச்சு பணம், அதுக்கப்புறம் வரவே இல்லைங்க பணம். எங்களுக்குலாம் காசு வந்துக்குனுச்சு ஐயா, கலைஞர் ஐயா சில. இப்போ உங்களுக்கு இல்லைன்றாங்க. நாங்களும் தாலுகா ஆஃபீஸுக்கு போனோம், கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனோம், பணமே இல்லை. எங்கே போனாலும் உங்களுக்கு இல்லை காசுன்றாங்க. நம்ம ஐயா 400 ரூபா காசு இருக்குள்ள ஐயா எங்களுக்கு போட்டாங்க. இப்போ ஐயா போனதுலேருந்து எங்களுக்கு காசே இல்லை. எங்கே எங்கே பார்த்தோம், எங்கேயும் எங்கள் கையெல்லாம் இருக்குது. வேலை செஞ்சாதான் நாங்கள் கேட்டி எங்களுக்கு ஆம்பியா முல்ல யாரும் இல்லை. நாங்கள் காசு இல்லை, கூலி செஞ்சால் சாப்பிட்றோம். ஐயா போனதுலேருந்து இந்த அம்மா வந்ததுலேருந்து காசே இல்லை எங்களுக்கு. சரி, காசு எழுதி எழுதி போட்டோங்க, எங்களுக்கு காசே வரலைங்க. இப்போ 2 வாரம் டாக்டர் சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கி எழுதி போட்டோங்க, காசே வரல. இப்போ 1 வருஷம் வரல.
நான் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 7 வருஷம் ஆயிடுச்சு, அதுலேருந்து வரல. ஒரு வருஷம் சிலாரி, ஒரு வருஷம்தான் ஆசையே, ஒரு வருஷம் வரல. அதுக்கு தான் நீங்கள் வர வைக்கணும், ஜெயம் செஞ்சு நீ தான் வர வைக்கணும், அதனால தான் வந்துங்கிறோம். ஒரு வருஷத்துக்கு மேல கேட்டீங்களா? இப்போ எழுதி கொடுத்தா யாருமே எதுவும் அக்கறை பார்க்கறதில்ல. எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, வேலை வெட்டி செய்ய முடியல. அதனால உங்ககிட்ட அந்த குறைய சொல்லலன்னு நாங்கள் வந்தோம். 1.5 லட்சம் ஆட்டலிங்கய்யா வந்து நீங்க எல்லாம் முதியோர் உதவித்தொகை ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்ப வந்து இந்த ஆட்சியில வந்து நிறுத்திட்டாங்க, ஜெயலலிதா ஆட்சி வந்து நிறுத்திட்டாங்க. கலைஞர் ஆட்சி இருந்தப்போ 60 வயசு ஆகிட்டா எந்த கட்சின்னு பார்க்காம எல்லா கட்சிக்கும் கொடுத்தாங்க இல்லையா? அதாவது நீங்கள் ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடியவங்க, ஆக அப்படிப்பட்ட உங்களுக்கே இந்த ஆட்சியில் வந்து இந்த ஓய்வூத்தொகை முதியோர் உதவித்தொகை நிறுத்தினது வந்து ரொம்ப கொடுமையிலும் கொடுமை. இது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துங்க. ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக யார் யாருக்கு கிடைக்கலையோ, யார் யாருக்கு நியாயமாக கிடைக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் உறுதியாக ஓஏபி தொகை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் நீ தைரியமாக இருங்க, மனசு தளர விட்டுறாதீங்க. ஏற்கனவே ஒரு தோழர் வந்து இது தாங்க முடியாமல் தீ குளித்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார், நல்ல வேலை அவரை காப்பாற்றிட்டாங்க. ஆக அந்த மாதிரிலாம் யாரும் சோர்ந்து போயிடாதீங்க, தைரியமாக இருங்க. நிச்சயமாக கலைஞர் உங்களை வந்து மறக்க மாட்டார். அதனால் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே நிச்சயமாக மறுபடியும் யார் யார் கிடைக்கிறோ அவங்களெல்லாம் புதிய ஒரு கிடைக்கும் அப்படிங்கிற உறுதியை தெரிவிச்சுட்டு, உங்களையெல்லாம் சந்தித்ததில் எனக்கு உள்ளபடியே ஒரு பக்கத்தில் மகிழ்ச்சி, ஒரு பக்கத்தில் கஷ்டம்தான். ஏன்னா உங்களுக்கெல்லாம் அந்த தொகை கிடைக்கலங்கிறது கஷ்டம் ஒரு பக்கம். இருந்தாலும் உங்களை சந்தித்து ஆறுதல் சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்காக எனக்கு உள்ளபடியே உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். போல எழு எழு உனது உரிமைகளை கேட்டு பெறு, நீதி கேட்கலாம் தொடர்ந்திடு, எதிர்காலம் நமதே விரைந்திடு. கவலை தீராதோ இங்கே, அவலம் மாறாதோ இங்கே, இவை தொலைத்தோமே இங்கே நீ கேட்கவா. தர்மபுரி அதியமான் பேலஸில் ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஸ்டாலின் வருகைக்காக காத்திருந்தனர். மாணவர்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி பொங்குகிறது என்றார் தளபதி. எந்த சூழ்நிலையிலும் மொழி இனப்பற்றை விட்டுவிடாதீர்கள் என அவர்களை அன்பாக கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு தாடம் மாறும் முன்னே எந்தன் பின்னேறியும் வந்து நீதி கேட்கவா. மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை இடைநிலை ஆசிரியர்களுக்கும் தர வேண்டும். அது மட்டுமல்லாது 6வது ஊதிய குழுவில் இருக்கக்கூடிய ஊதிய முரண்பாடுகளை 6வதாக முதல்வராக பதவியேற்கக்கூடிய ஐயா அவர்கள் 6வது ஊதிய முரண்களை களைய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். காங்கிரஸ் ஆண்ட காலத்தில் இது மத்திய அரசினுடைய ஒரு கட்டளை சொல்லிட்டு ஆரம்பிச்சு அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் என்ற திட்டத்தின் மூலமாக மொழி பாடத்தை கொண்டு தாய்மொழியாக தமிழ் மொழியை கடைசியாக கொண்டு வச்சிருக்காங்க. அதாவது கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், ஆங்கிலம், தமிழ் என்ற கடைசி நிலை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த நிலையை மாற்றணும். அது பலமுறை வந்து நாங்கள் அதிகாரிகளோடு கல்வித்துறை சிலரும் பலமுறை முறையிட்டோம், ஆனால் அதுக்கான நடவடிக்கை எதுவுமே இல்லை. இதனால் வந்து அரசாங்கத்துக்கு எந்த விதமான நிதி சுமையும் கிடையாது. கல்வி கடன் வாங்க போறாங்க, ஆனா கல்வி கடன் எல்லா சான்றிதழையும் கொடுத்தாலும் அந்த நேரத்துல வந்து கல்வி கடன் கிடைக்கிறது இல்ல. அது வந்து நீங்க கிடைக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்க. லா காலேஜ், லா
காலேஜ் வந்து இந்த 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 சிச்சுவேஷன்ல நிறைய தேவைப்படுது சார். லா காலேஜ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இந்த சமூகத்துக்கு தெரியல சார். ஸோ சட்டக்கல்லூரி இந்த டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக அவசியமா தேவை சார். இப்போ வந்து பெண்களுக்கு வந்து குழந்தை தீர்மானம் பண்றாங்க, அந்த குழந்தை தீர்மானத்தை வந்து தடுக்க வேணும். இப்போ வந்து 21 வயது பூர்த்தியான உடனே தான் கல்யாணம் பண்ணணும். ஏன் எங்களுக்கு சின்ன வயசுலேயே குழந்தை தீர்மானம் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இந்த தர்மபுரி மாவட்டத்தில் தான் வில்லேஜில் தான் அதிகமாக குழந்தை தீர்மானம் நடக்குது. அதை மட்டும் நீங்க கண்டிப்பா தடை செய்ய வேண்டும். இலவசங்கள் கொடுக்கலாம், அதாவது இலவசங்கள் கொடுக்கறனால நன்மையே, ஆனா அது ஒரு மக்களை சோம்பேறி ஆக்க விடக்கூடாது. இது வந்து இது இதனால ஒரு சில பயன் பெறாங்க, பட் கிவிங் டு எவ்ரி ஒன் வில் மேக் தம் மோர் லேசி. இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் ஃப்ரீபீஸ், இட் இஸ் பெட்டர் டு கிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சென்னை நீங்களாக தமிழகம் எங்கும் கல்வியாளர்கள் மத்தியிலும் கூட சாதி தாக்கத்தால் மக்கள் சிரமப்பட்டுள்ளனர். சார் எல்லாரும் இருந்தாங்க, ஆனா எல்லாரும் வரக்குள்ள ஒரு சொட்டு மழை கூட வரல. இந்த மாதிரி நல்லவர் வந்தவொடனே எங்க ஊர்ல மழை பெஞ்சிச்சு. கண்டிப்பா நீங்க இந்த வருஷம் ஆட்சிக்கு வருவீங்க, நான் கண்டிப்பா உறுதி கொள்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கு 5 முறை. அப்புறம் 5 முறை ஆட்சியில் இருந்தப்போ இன்னும் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் சொன்னது போல எல்லா துறைகளுக்கும் பல திட்டங்களை வசதிகளை செஞ்சிருந்தாலும் ஆனால் கல்வித்துறையில் அதிகமான அளவுக்கு அக்கறை எடுத்துக்கொண்டு எந்த அளவுக்கு சாதனைகளை திட்டங்களை கடந்த கால திமுக ஆட்சி உருவாக்கி தந்தது என்பதை நீங்க மறந்துட முடியாது. ஆனால் இன்றைக்கு மாணவர்களுடைய நிலை என்ன? ஒரு அச்சத்தோடு இருக்கக்கூடிய நிலை. கல்விக்கு வசதிகள் வாய்ப்புகள் கிடைத்தது என்பது ஒரு கட்டம். ஆனால் நீங்கள் கல்வியை முடிச்சுட்டு அந்த கல்லூரியிலிருந்து வெளியே செல்லுகிற போது நீங்கள் எதை எதிர்பார்த்து வெளியில் போறீங்க? முக்கியமாக வேலை வாய்ப்பு. இங்கே கூட பேசுகிறபோது சொன்னீங்க வேலை வாய்ப்பு எப்படி உறுதி செய்யப்படுகிறது. ஆனால் இப்போ இந்த ஆட்சியில் ஒரு தொழிற்சாலை கூட இந்த ஆட்சியில் 4 ஆண்டு காலத்தில் தொடங்கப்படலை. இதுதான் உண்மை. இருந்த தொழிற்சாலைகள் போச்சு, இருந்த தொழிற்சாலைகள் எனக்கு வேண்டாம், நீங்க இருந்த அரசு எங்களுக்கு பொது ஒத்துழைப்பு தரல என்று சொல்லிவிட்டு போகக்கூடிய நிலைமை தான் தமிழ்நாட்டில் இப்போ. அதனாலதான் இப்போ கிட்டத்தட்ட 85 லட்சம் பேர் வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில பதிவு செஞ்சிருக்கிறாங்க வேலை வாய்ப்பு அலுவலகத்தில். திடீர்னு இப்போ புதுசா உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஒண்ணு இந்த ஆட்சியில் நடத்தினாங்க, உங்களுக்கு தெரியல, நீங்க தேவையில் பார்த்திருப்பீங்க, பத்திரிகையிலையும் படிச்சிருப்பீங்க. எப்போ நடத்தணும் இந்த மாநாட்டை? ஆட்சிக்கு வந்து முதல் வருஷத்தில் நடத்திருக்கணும், இல்லைன்னா அடுத்து 2வது வருஷம் தான் நடத்திருக்கணும். ஆக 4.5 வருஷம் முடிஞ்சு இன்னொரு 6 மாசத்துக்கு தேர்வு வரப்படக்கூடிய சூழ்நிலை முதலீட்டாளர் மாலை நடத்தினா என்ன பிரயோஜனம்? இப்போ மாநாட்டு முடிஞ்சு 2 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் ஏதாவது ஒரு தொழிற்சாலை வந்திருக்கா அல்லது முதலீடு வந்திருக்கா? கிடையாது, சான்ஸே கிடையாது. ஒரு தொழிற்சாலை வரணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசமாவது ஆகும். நான் தொழில்துறை அமைச்சராக இருக்கு, எனக்கு அந்த அனுபவம் உண்டு. ஆனா மக்களை ஏமாற்றுகிற எண்ணத்தோடு அந்த நிலையிலே தான் அந்த மாநாட்டை நடத்தினாங்களே தவிர வேற இல்ல. அதே போல இங்க ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து அண்மையிலே கூட வேலை நிறுத்தம் போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் நடத்தினாங்க. தமிழ்நாடு முழுவதும் அந்த போராட்டம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு பாத்தீங்கன்னா அரசு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஒரு அச்சத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒரு பயத்தில் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு கூட இன்றைக்கு அதிகாரிகள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இல்லாத ஒரு ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. அதை உருவாக்கி தருவதற்கு நீங்களும் துணை நிற்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு வேலையில்லா சூழலில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிற நேரத்தில் உங்க அன்போடு ஆதரவோடு வருகிற நேரத்தில் நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், வேலைவாய்ப்பு அலுவலகத்துல வேலை காலி இல்லை என்ற நிலை போய் வேலை இருக்கு வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும். அதுதான் உண்மையான அரசாங்கத்திற்கு சிறப்பான நிர்வாகமா இருக்க முடியும்.
நடம் மாறும் முன்னே எந்த பின்னே நீயும் வந்து நீதி கேட்கவா. திமுக ஆட்சி நடந்தப்போ பல திட்டங்கள் நடந்துச்சு. இதே ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தை அறிவிச்சார். நிச்சயமா ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டத்தை ஜப்பான் நாட்டினுடைய வங்கியினுடைய நிதி எதிர்பார்த்துட்டு இருக்கோம், கடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை அந்த கடன் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அரசே பொறுப்பேற்றுக் கொண்டு அரசே செலவில் அதை நிறைவேற்றணும்னு உறுதிமொழி கொடுத்தார் சட்டமன்றத்தில். அதற்கு பிறகுதான் என்னையும் அதிகாரிகளையும் ஜப்பான் நாட்டிற்கு அனுப்பி வச்சாங்க. ஆக அதற்கு பிறகுதான் அந்த திட்டம் எந்த அளவுக்கு வேகமாக நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் திறப்பு விழா நிகழ்ச்சி மட்டும் ஆட்சியில் நம்ம இல்லைப்போ. ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அது அவ்வளோ பெரிய திட்டம், ரெண்டு மாவட்ட மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அது. அதை வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வச்ச அந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுவும் திறந்து வைக்கிற நேரத்தில் அது முழுமையும் பெற்றிருக்கான்னு தெரிஞ்சிக்காமே அதை திறந்து வச்சாங்க. அதுக்கு காரணம் ஒரு போராட்டத்தை நடத்துவோம், விரைவில் மாவட்ட மக்களை சேர்த்து ஒரு போராட்டத்தை நடத்துவோம். நான் வந்து ஒரு கூட்டத்தில் பேசிட்டு போனேன். ஆக அதற்காக உடனடியாக அவசர அவசரமாக இன்றைக்கும் நீங்கள் வந்து நன்றி சொன்னீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் இன்னும் நான் திருப்தி அடையலை. காரணம்னு கேட்டால் இன்னும் பல பகுதிகளில் தண்ணி போய் சேரலை. இன்றைக்கி கூட ரெண்டு மூணு கிராமத்துக்கு நான் போய் பார்த்தேன். ஆனால் வெறும் தொட்டி கட்டி இருக்க தவிர பைப் லைன் போட்டிருக்க தவிர அங்கே வந்து தண்ணி சேரலை. அந்த கிராம மக்கள் என்னிடத்தில் ரொம்ப கண்ணீர் மல்க அந்த பிரச்சனையை சொன்னாங்க. ஆக ஒரு 60-70% தான் தண்ணி போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 35-40% போகாத சூழ்நிலை தான் இன்னும் இருக்குது. ஆக அது என்றைக்கு அது முழு வைப்பறதோ அப்போ தான் உள்ளபடி எனக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். நிச்சயமாக 2016 நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதை முழு வைப்பறதுக்கான எல்லா சூழ்நிலையும் நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய அந்த சூழ்நிலையை நான் ஏற்படுத்தி தருவேன் என்ற அந்த நம்பிக்கையை உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உரிமைகளை கேட்டு பெறு, நீதி கேட்கலாம் தொடர்ந்திடு, எதிர்காலம் நமதே விரைந்திடு. கவலை தீராதோ இங்கே, அவலம் மாறாதோ இங்கே, இவை தொலைத்தோமே இங்கே. நீ கேட்கவா, சிவந்தாலே மட்டும் கைகள் உயர்ந்தாலே மட்டும் நெஞ்சம் துணிந்தாலே மட்டும் நீலை மாறும் தமிழ்நாடு தடம் மாறும் பின்னேறியும் வந்து நீதி கேட்கவா. பயணம் செய்கிற போது நடிக்கிறேன் என்று சொல்லுகிறாங்க. நான் நடிச்சிருக்கேன், குறிஞ்சி மலர் நாடகத்தில் நடிச்சேன், நாடகத்தில் நடிச்சேன், தொடரல. அதே மாதிரி ஒரே ரத்தம் என்ற ஒரு திரைப்படத்தில், மக்கள் ஆணையிட்டார் என்ற திரைப்படங்கள்ல கௌரவ இடத்துல நடிச்சேன். அத்தோடு விடல, பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு திறந்த ஒரு கலர் பேண்ட கலர் சட்டை போட்டுக்கிட்டு அலையிறாரு அப்படின்னு சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அரசியல் வரத்துக்கு முன்னாடியே நான் ஓராண்டு காலம் மிசா என்ற சட்டத்திலே கைதாகி சிறையில இருந்தவன் இந்த ஸ்டாலின். அப்பெல்லாம் இவங்க அரசியல் இருந்தாங்களா எதுவும் தெரியாது. அவங்கதான் இன்னைக்கு அரசியலை பத்தி பேசுறாங்க. நான் எதை பத்தியும் கவலைப்படல. அவங்க ஏதோ நம்மளை விமர்சனம் செய்கிறார்கள், கேலி செய்கிறார்கள், வருத்தப்படல. அவர்கள் செய்ய செய்ய, அவர்கள் கிண்டல் புரிய புரிய, நம்மை தாக்க தாக்க இன்னும் என்னுடைய பணி வேகப்படுத்தப்படும், இன்னும் என்னுடைய பணி துரிதப்படுத்தப்படும். அதுதான் உண்மை. ஏன்னா அதையெல்லாம் பார்த்து நான் கவலைப்படலை. அப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை வளர்க்க, என்னை தைரியத்தோடு, தெம்போடு, துணிச்சலோடு, திராணியோடு தான்
அரசியல் இருக்க வேண்டும் என்ற அந்த இருமாப்போடு என்னை விளக்கிருக்கிறார். நான் வருகிறேன், உங்களை நேரில் காண, கலந்துரையாட, ஊக்குவிக்க நான் வருகிறேன். தலைவர் கலைஞரின் கட்டளைப்படி நமக்கு நாமே தீர்வு காண நான் வருகிறேன். வாருங்கள், எம் தமிழ் மக்களே, திரண்டு வாருங்கள். தீமை முடியட்டும், நன்மை விடையட்டும், இரவு முடியட்டும், சூரியன் விடையட்டும், முடியட்டும், விடையட்டும், முடியட்டும், விடையட்டும், முடியட்டும், விடையட்டும்.